சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ராஜமௌலியோட RRR படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான் ஹாட் டாபிக்கு. அதுக்கு காரணம் அந்த ஈவெண்ட்டில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்ட நம்ம சிவகார்த்தியன் தான். இத்தனைக்கும் ராம் சரண் தேஜாவும் ஜூனியர் என்டிஆரும் சிவகார்த்தியனை புகழ்ந்து தள்ளினாங்க. குறிப்பாக ஜூனியர் என்டிஆர் சிவகார்த்தியனோட அயராத உழைப்பையும் கடுமையான முயற்சியும் ரொம்பவே சிலாகித்து பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ உயரம் போனாலும் இதே மாதிரி பணிவோடு இருங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக பணிவாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு சிவகார்த்தியன் உட்காந்துருந்தவர் எழுந்துருன்னு கைகூப்பி நன்றி தெரிவித்தாரு. இதை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாகவே இருந்துச்சு. இப்போது என்னன்னா, இந்த படத்தில் சிவகார்த்தியன் எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கணும், ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அதாவது இப்போது இந்த RRR படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா லைகா. அதே மாதிரி தான் சிவகார்த்தியன் நடிச்சிட்டு இருக்க ஒரு படத்தோட ப்ரொடியூசரும் லைகா தான். ஸோ அந்த காரணத்துக்காக இதில் கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஜதி ரத்னோடு படத்தோட டைரக்டரு அவரோட டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்தியன் வந்து ஒரு தெலுங்கு படம் நடிக்கிறார். ஆக்சுவலி பைலிங்குவல் படம், தெலுங்கு தான் மெயினே, பட் தமிழ்லேயும் டப் பண்ணுவோம்னு வச்சுங்க, இல்லை தமிழ்லையும் சேர்ந்த மாதிரி எடுப்பாங்க பைலிங்குவல். ஸோ அந்த படத்தில் வந்து தெலுங்கில் லான்ச் ஆகிறோம் இல்லையா, அப்போது தெலுங்கில் இருக்கிற மாஸ் ஹீரோக்களோட ஆதரவும் அரவணைப்பும் இருந்தால் இந்த இவர் வந்து தெலுங்கில் அறிமுகமாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கான். ஸோ நிச்சயமாக சிவகார்த்தியனோட தெலுங்கு படத்துக்கு ஜூனியர் என்டிஆரோ இல்லை வந்து நம்ம ராம் சரணோ ஏன் ராஜ மௌலியா கூட சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் எல்லாமே கால் கேசன் தான். ஸோ நிச்சயமாக இந்த கால் கேசன் நல்லதாக இருந்து சினிமாவுக்கு உதவுனா அது ஆரோக்கியமான விஷயந்தான். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.